वेलकम टू माइलोस किचन इनके नाम एन्ना पाक पोरो अप्डीना दोसे के मावु पाक पोरो इदु वंदा अरसी मावु वेच्चे दोसे सुड़ पोरो दिले नाम इनके रागी मावु गोधुम रव इदला वेच्चे इनके दोसे सुड़ पोरो अदुक्कु ना टी टम्लर ले एल्ला में अलव एडुत्तिरुक्केन ओन्र टम्लर रागी एडुत्तिरुक्केन अर टम्लर रव ஒரு டம்ளர் கோதுமை மாவு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நீங்கள் வெங்காயம் கேரட் கொத்தமல்லி தழை இதெல்லாம் கூட நறுக்கி போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வெறும் மாவு மட்டும் கலந்து செய்ய போகிறேன் பாருங்கள் நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் உப்பு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் மாவில் கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க கலந்து விடுங்க ஏன்னா அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் எந்தவித கட்டியும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் அப்போ தான் மாவு வந்து ஊறும்போது கொஞ்சம் வந்து மாவு தண்ணி இழுத்துக்கும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் இது நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம் பாருங்கள் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊறியிருக்கு இப்போ வந்து தோசைக்கல் சூடு பண்ணி நான் வந்துட்டு இந்த பதத்தில் தோசை போட போகிறேன் உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு தோசை வெந்திருக்கு திருப்பி போட்டிருக்கேன் இப்போது பாருங்க அடுத்த தோசையும் ஊற்றுறேன் இப்போ நான் கரைச்சிருக்க மாவு வந்துட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு தோசை வரைக்கும் நம்ம வந்துட்டு சுட்டுக்கலாம் பாருங்க நம்மளோட மல்டிக்ரெயின் தோசை ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாம்பார் சட்னி கூட சாப்பிட்டா இது ஒரு அட்டகாசமான ரெசிபியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்